எதிரிகள் தொந்தரவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்க்குறோம். இந்த எதிரிகள் தொந்தரவு ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். இந்த இடத்துல நவ பைரவர் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கம்பல்சரி நவ பைரவர் 9 பைரவர் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படம் வாங்கி வச்சுக்கோங்க. நவ பைரவரை வைத்து வீட்டில் நவ தீபம் 9 தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்தால் கம்பல்சரி எதிரிகள் தொல்லை நீங்குகிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நவ பைரவர் 9 பைரவர் இருக்கக்கூடிய படம் வாங்கி வச்சு நீங்கள் தீபம் ஏற்றி 9 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லெண்ண தீபம் உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய்க்கெல்லாம் வழிபாடு பண்ணிங்கன்னா எதிரிகள் தொல்லை நீங்குது. அதே மாதிரி நவ பைரவர் உள்ள கோவில்களுக்கு 9 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து போயிட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப நன்மையை தரும், எதிரிகள் தொல்லை நீங்கும். அதுக்கடுத்து முருகனுடைய ஆலயங்கள், 9 முருகனுடைய ஆலயங்களை செவ்வாய்க்கிழமை 9 முருகனுடைய ஆலயங்களை 9 செவ்வாய்க்கிழமை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எதிரிகள் தொல்லை உங்களை விட்டு அகலும், நெகட்டிவிட்டி எனர்ஜி அகலும். உங்களுடைய இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் சொந்த மதக்காரன் உங்களுக்கு எதாவது தொந்தரவு கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும். 9 முறை நீங்கள் முருகன் வழிபாடு பண்ணுங்கள், 9 தீபம் ஏற்றி பண்ணுங்கள், 9 முருகனை வழிபாடு பண்ணுங்கள். இது 9 செவ்வாய்க்கிழமை பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப எளிய முறை. பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள முருகனை நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இது நல்ல ரிசல்ட்டு. இதுக்கடுத்து நம்ம இந்த தீப வழிபாடு பண்ணும்போது நிறையா வந்து மாறி இருக்குது. நாங்கள் இதில் தீபம் ஏற்றும் போது 3 மட்டும் ரெட் கலர் 3 போட சொல்லுவேன், அது கொஞ்சம் நல்ல எஃபெக்டாக இருக்கும். அதில் 9 குறுமிளகு போட சொல்லுவேன், இன்னும் எதிரிகள் தொல்லையை நீக்கும். இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.